மந்திரி பிரவாதிகள் இடத்தில மகாராஜா சொன்ன போக மந்திரியின் தலையாரியா ராஜாட்ட சொல்லுவாரா புத்தகுரி சொல்வதற்கு வல்ல நாடு தேசத்தில எந்த வல்ல நாடு வாவுகி மாவட்டம் தூத்துக்குடி ரோடு இருக்குல்லவா அதுல வல்ல நாட்டில நாதஸ்வர வித்துவம் எங்க அண்ணாவி பரமசுவரம் இருக்காரு அந்த வல்ல நாடு நகரில வள்ளி நல குறைச்சியவா முத்தகுரி சொல்லிடுவா அப்பேற்பட்ட மகளத்தான குறி சொல்ல அழைக்கணும் மகாராஜா இடத்தில மந்திரியும் பிரதாதியும் விவரங்களை சொல்லுவாரா உலகத்துல பெரியவா நாங்க கேள்விப்பட்டதுல வல்ல நாட்டுல அந்த முருகனுக்கு ஒரு பொண்டாட்டி வள்ளின்னு ஒருத்தி இருக்கா ஆமா வள்ளி தெய்வான அந்த வள்ளி தெய்வான இல்ல குறி பார்த்து சொல்லக்கூடிய வள்ளி வல்ல நாட்டுல இருக்கா அதனாலே மகாராஜா குறி சொல்லுதல் கெட்டிக்காரி என்று வல்ல நாட்டிலே இருக்கக்கூடிய வள்ளிய நம்ம அரமனைக்கு அழைக்க வேண்டும் என்று மந்திரி பிரதாதி தலையாரிகள் சொல்லவும் இங்கு சிவலப்பிரி மகாராஜா காராங்கன்று பட்டினியா நிக்க ரெண்டு மூணு நாள் ஆச்ச பால் கொடுக்காம இந்த கன்று செத்துதானா அந்த கர்மத்தை நம்ம எங்க போய் தீர்க்க ஐயப்ப கோயிலார் மேல எல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அவர் உள்ளத சொன்னது நம்பலிய எப்பா ஏ மந்திரியா ஏ பிரதானியா ஏ தலையாரிகளா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வல்ல நாடு போய் அந்த வள்ளி குறைச்சிய அரமனைக்கு அழைத்து வாங்கோரே மகாராஜா மந்திரியும் பிரதானியோ அந்த காலம் தலையாரியோ ஆனப்பட கூட்டத்தோட புகழப்பட கூட்டத்தோட அப்படின்னு அவன் வருவான் சும்மா யாழையா போனோம்னா வருவாடா வரமாட்டான் இந்த மகாராஜா படையில ஆனப்பட குதிரைப்பட வல்ல நாடு தேஜத்துக்கு வல்ல நாடு தேஜத்துக்கு கங்கை கொண்டால் இருந்து தென்முகமாக திரும்பி அப்படி பாளையங்கோட்ட வழியாக வல்ல நாடு போக மேல முக்கில நின்னு விசாரிச்சாங்க ஐயா வல்ல நாட்டு மக்களை குறியில கெட்டிக்காரி வள்ளி வீடு எங்க இருக்கு ஏ வள்ளியிலையும் குறிவாக்க வள்ளின்னா அருந்திரியார் குலத்துல ஒதுச்ச சீமாட்டி அருந்திரியார் சொன்னா குறவன் குறைச்சுன்னு சொல்லுவாங்க இப்ப ஜாதிய பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது சண்டைக்கு வந்துருவாங்க காவல்துறை அதிகாரி பிடிச்சு உள்ள அடிச்சு போடுவாரு இப்படி வல்ல நாடு நகரத்தில மந்திரியின் தலையாரியோ ஒரு தெருவா தெருவா விசாரித்து கட்டி கெட்டு வார Yeah.
கணக்குடிக்கு பால் கொடுக்க பால் கொடுக்க பாலை எங்கேயோ கறந்துகிட்டு இருக்கான். அதனால மாடு வைக்க ஐயப்ப கோனார் வந்து ராஜாட சொல்லி இருக்கார். அத ஊத்த குறி சொல்ல வேணும் அவளை இழுகொலையா பதறுதான். இது ராஜாங்க விஷயமா இருக்க, இது அரசாங்க விஷயமா இருக்க. அது நம்ம ராஜா ஜமீன்தார அழைக்காருன்னு சொன்னா போய் என்னன்னு காக்கறேன்னு வச்சுக்கோங்க வந்துருமா என்று வள்ளி குறத்தியானவ நீங்க முன்ன போங்க பின்னால வாழ நின்று இந்த மந்திரி பிரதாதிகளை அனுப்பிவிட்டு வல்ல நாட்டிலே வாழக்கூடிய வள்ளி குறத்தி கால் அணையாக இந்த வல்ல நாடு வீட்டு பட்டினியா இருக்கும் கண்ணுக்கு மாய என்ன நடந்தது என்று உத்தகுறி சொல்லு அம்மா. எங்க மகாராஜா சொன்ன போது அள்ளி குறத்தியா குறத்தியவா விட முத்தத்தில முத்தீராடிய எடுப்பாளா எடுப்பாளா என்னத்த எடுக்க சோழி சாவி எடுப்பாளா எடுப்பாளா சாவிய விரிவாளா எரிஞ்சுவாளா சாவிய விரிவு ஒன்பது நமக்கரன் சாவியில ரெண்டு சுவாவி மல்லாக்க இருக்கு மத்த யாரு சுவாவியும் குப்பரை விழுந்திருக்கு.
ஆமா அப்படி மல்லாக்கு விழுந்த ஜாவிய பார்த்தா மகாராஜா ரெண்டு ஜாவி மல்லாக்க விழுந்திருக்கு ஒரு புறம் சக்தி இருக்கா ஒரு புறம் சிவன் இருக்கார் ரெண்டு ஜாவி வந்து நமக்கு கண்ணால காட்சி கொடுத்திருக்கு அதனால் கங்கை கொண்டான் கைத்தாத்தில நம்ம கங்கை கொண்டால் இல்ல தென்கரையில அந்த வட்ட பாறையில இண்டஞ்செடி மூட்டுக்குள்ள நம்ம கைராஜனாக இருந்தான் ஆனந்த வள்ளி இந்த வள்ளி இந்தியம் முளைச்சிருக்கா சக்திக்கும் ஜீவனுக்கும் காரம்பஜு ஆனதுதான் காரம்பஜு ஆனது அது பால் சுரந்து கொடுத்துருக்கு சொல்லிராத சொல்லு என்று மகாராஜா சொன்ன போது அப்பன் தேங்காய் பழம் தேங்காய் பழம் எறமரக்கா நெல்லு திருவிளக்க ஏத்துங்க இனி நான் குறிப்பாக்கணும் என்று வள்ளி குறைத்தி சொன்ன போது எங்க மகாராஜா கலையறிய கூப்பிட்டு எப்பா காட்டதுல வாங்கி கொடுங்கப்பா நல்ல கெட்டிக்காரியா தெரியுது முறுக்கு வைக்க போனாலும் முகராஜி வேணும் முறுக்கு வைக்க போனாலும் முகராஜி வேணும் சாலை சாப்பிட்டு நின்று எவன் போய் வாங்குவான் என்று எங்க மகாராஜா சொல்லவும் மந்திரி பிரதாதிகள் எல்லாம் அவள் கும்பிடும் தெய்வத்துக்கு தேங்காய் வளம் தச்சன திருவிளக்க பொருத்தி இரவிளக்க நெல் வைத்து திருவிளக்க அதி வைத்து வைத்து பார்க்காது பார்க்கும் போது கொஞ்சமாவது கைலாசநாதருக்கும் ஆனந்தவல்லிக்கும் ஒரு பக்கம் பால கொண்டி அவசியம் பண்ணியலா இல்ல பாலும் பன்னீர் கொண்டு குடித்தியலா இல்லையா இல்ல சாந்தோடு சந்தனம் செஞ்சீரா இல்லையா இல்லையா அதனால மகாராஜா வேற எந்த குற்றமும் இல்ல கிடையாது கிடையாது கெங்க கொண்டான் நகரத்துல சித்தார்த்தான் தென்கரையில வட்ட பாறை இண்டஞ்செடி மூட்டுக்குள்ள கைலாசநாதரும் அந்த ஆனந்த வள்ளியும் உங்களுக்கு கண் தெரியாத காலத்தில கண்ணுக்கு ஒளி கொடுத்திருக்கா அப்பேற்பட்ட கைலாசநாதரையும் ஆனந்த வள்ளியவும் கும்பிட்டு வணங்கணும் கும்பிட்டு நீ வணங்கி வந்தா வணங்கி வந்தாள் கங்கை கொண்ட நகரத்திலே கொலுவருக்கும் கைலாசநாதரையும் ஆனந்த வள்ளியும் நீங்க கும்பிட்டு வணங்கி வந்தா உங்களை கோபுரமாக பெருக வைப்பார் அது மட்டும் எப்படிங்க அந்த கதையை விவரமா சொல்லாம படப்படன்னு போவா
ஐயா மகாராஜா, இந்த கைலாசநாதருக்கும் ஆனந்த வள்ளிக்கும் இங்க கோயில் கட்டி வைக்கணுமா, வாவரம் கட்டணுமா.